புதினா துவையல் செய்யறதுக்கு புதினாவை கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வடச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ரெண்டு பச்சை மிளகாய், பூண்டு பல்லு மூணு, கொஞ்சமாக புளி, சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு தேங்காய், எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கரலாம். வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறணும். சின்னதாக ஒரு தக்காளி, புளி சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சின்ன சைஸ் தான் சேர்க்கணும். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும். நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை, அதே ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறலாம். கொஞ்சம் புதினா, அதையும் வதக்கிக்கிறணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கியாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆறட்டும். ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பு தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி புதினாவையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கெட்டியாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சுக்கரலாம். எண்ணெய், கடுகு, ரெண்டு வரமிளகாய், உளுந்து, கருவேப்பிலை, தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு.